ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் காண இருப்பது டிசம்பர் மாத ராசிபலன். அதாவது 1/12/2023 முதல் 31/12/2023 முடிய மாத ராசிபலன்களை பார்ப்போம், வாருங்கள். எனதருமை சிம்மராசி நேர்களே, ஐயா மனம் என்றால் உங்களை தாங்க குறிக்கணும். ஒரு மனுஷன் திடகாத்திரமாக வாழணும், ஒரு மனுஷன் தொய்வில்லாமல் வேலை செய்யணும்னா அது உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். மனமே முருகனின் மகிழ்வாகனம். ஏன்னா சனி பகவான் நம்மளை நேரடியாக பார்த்துட்டுருக்கார் சாமி. ஏன்னா 15 தேதி வரைக்கும் சிம்மராசிக்காரங்க ஒரு ரொம்ப டல் அடிச்சுட்டு என்னங்க வியாபாரத்தில் ஒன்றும் இல்லை அப்படியே கிடக்குதுங்களே, அந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறக்கூடிய காலமாக இந்த மாதம் திகழப்போகுது. 4ஆம் இடத்தில் உடல் உபாதைகள் கூட ஏற்றுப்படும். வீட்டில் ஒரே பிரச்சனைங்க, ஒரே பிரச்சனை. என்னங்க ஹாஸ்பிட்டலில் இது போக்குவரத்து கண்டிப்பாக போன மாதம்லாம் இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் போக்குவரத்து நம்ம மனைவி இல்லைனா, நம்ம இல்லைனா நம்ம மனைவிக்கு கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பிரச்சனைகளில் விலகக்கூடிய மாதமாக இந்த 15 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்கு அப்புறமே நம்மளுக்கு ரிலீஃபல் 99% ரிலீஃப் ஆகிடும். 16 தேதிக்கு அப்புறம் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் அமரர். எந்த ராசிநாதனும் அந்த ராசிநாதனுடைய தன்மை தான் நமுதல் நம்மளுக்கு எடுத்தே காட்டு சாமி. கண்டிப்பாக ராசி பிளஸ் சந்திரன், இதுவே மாத கிரகங்களுடைய தன்மை. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல சுக்கர பகவான் சுத்தமாக போன மாதம் முழுவதுமே நீச்சகதி அடைந்து என்னங்க எந்த துட்டு போட்டாலும் ஃபெயிலர் ஃபெயிலர் ஃபெயிலர். 2ல் ஏற்கனவே ராகுகேது பெயர்ச்சி நன்மை தரக்கூடிய விஷயம், இன்றைக்கி சொல்லிட்டால் இன்றைக்கே வந்துடாது. ஃப்ராபிட்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அந்த ஃப்ராபிட்டேட் இனிமேல் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா நான் சொல்லுகின்றேன், சிம்மராசிக்காரங்க அனைவருக்குமே சொல்கிறேன், 1/12/2023 முதல் 31/12/2023 முடிய நம்மளுக்கு இந்த வருஷம் போனதே தெரியாது. எது நான் ஈஸியாக எடுத்துக்கலாம் நீங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை எப்படி சொல்கிறதுன்னா, வரவு செலவு இதை தவிர்த்து நாம் எதுவும் செய்யவே இல்லை. எவ்வளோ வருமானம் சம்பாரிச்சோமோங்கன்னு இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம செலவினங்களும் தான் கொடுத்துருக்கோம். எங்கே போச்சு, எவ்வளோ ரூபா வந்தது, எதனா ஒரு புதுசாக எதனா ப்ரோக்ராம் பண்ணியிருக்குமா, எதுவும் கிடையாது. ஐயா இதெல்லாம் மாறக்கூடிய காலமாக 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 1ஆம் தேதியே ரிலீஃப் ஆகி அவருடைய சொந்த வீட்டுக்கு போயிடறாங்க. அது ஒன்றே போதும் சாமி, எனக்கு தெரிஞ்ச வரை அந்த ஒன்று போதும். நம்மளுக்கு சுக்கர பகவான் இடம் சேர்ந்து நீச்சகதியிலேருந்து 2ஆம் இடத்துல எந்த கிரகம் நீச்சம் அடைஞ்சாலும் அதுக்கு நமக்கு தொய்வான நிலைமை தான். அந்த கிரகங்கள் நீ என்ன கெடுக்கணுமோ, சுக்கரன் என்பது சுகபோகம் சொல்லுவோம், அந்த சுகபோகத்தெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக பணிக்கு நாம் சென்றிருப்போம். போன மாதம் முழுவதுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நாம் ஈடுபட்டிருப்போம், இல்லை பட்டற்ற வாழ்க்கைக்கு ஈடுபட்டிருப்போம். அவையெல்லாம் விலகி இந்த மாதம் 1ஆம் தேதியே சுக்கர பகவான் 3ஆம் இடத்துக்கு இடம் பெயர்வதும், ஏற்கனவே சூரிய பகவான் 15 தேதி அந்த 4ஆம் இடத்துக்கு இடம் இருந்தார் பாருங்கள் சூரிய பகவான் செவ்வாயோட, அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் விட்டு விலகி ஒரு 16ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசுக்கு இடம் பெயர்ந்து விடுவார். புதனோடு சேர்ந்து இடம் பெயர்வது ஒரு பெரிய நன்மை, அந்த ஒரு பெரிய பாக்கியமே நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் அளவு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மனைவி இட்டும் போகிறது, ஹாஸ்பிட்டல் இட்டும் போகிறது, குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் இட்டும் போகிறது, வேலையில் சொல்கிற எல்லாமே தொய்வாகவே காணப்படும். என்னங்க எல்லாத்தையும் முதல் போட்டு சும்மாவே கடை திறந்து வச்சு சும்மா இருக்கு. இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக அமையும். ஏன்னா செவ்வாய் பகவான் அங்கே தான், அவருடைய 4ஆம் இடத்திலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே தான் வீட்டிருக்கார். சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீட்டிருக்கார். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து நேரடியாக பார்த்துட்ருக்கார். தண்டனை தரக்கூடிய விஷயமாக இருந்தால் நாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாக அமையும். பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நாம் இறை நினைப்போடு வெளியே வந்துடலாம் சுவாமி. அந்த கண்டகச்சனி என்று சொல்லக்கூடியது ஒரு சின்ன சின்ன மன சொந்தங்க சஞ்சலங்கள் தரும், அவ்வளோதான். என்னென்ன பார்ட்னர்ஷிப்பு பழைய எண்ணங்களை நாம் தூக்கி எறிஞ்சிட்டு இறையின் நினைப்போட புதிய எண்ணங்களை தோற்றுவித்தால், அவருடைய எண்ணமே கர்மக்காரகம் தானே, அவருடைய எண்ணங்கள் என்னென்னா இறை நினைப்போட வாழணும். சிவபெருமான் எப்பொழுது நேரடியாலாம் பார்க்குறாரோ 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், அந்த 11ஆம் இடத்தை சிவபெருமானுக்கு தான் கொடுத்துருக்காங்க காலபுருஷ தத்துவத்தில். அந்த கும்பராசியில் சனி பகவான் வீட்டிலிருந்து நேரடி பார்வை கொடுக்குறார் நம்மளுக்கு. என்ன சிம்மராசி நேரடியாக பார்க்குறார். அந்த ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய விஷயமாக இந்த மாதம் அமையும் என்பதை எடுத்துக்கொள்ளலாம்.
குருவின் பார்வை வாங்கி கொண்டு தான் இருக்கோம் சாமி. நம்ம ஒன்றும் கெடுதலான விஷயங்கள் செய்யலை. குருவோட பார்வையால் அவருடைய கொடுக்கக்கூடிய தன்மையை நாம் சமாளித்து கொண்டு பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நம்மளுக்கு நடக்கும் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை நாம் விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஒன்று ஒன்றா தேடி வரும். புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். டெஃபினட்லியாக என்னால் சொல்ல முடியும் ஐயா, புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி கூட தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எப்படி சாமி சொல்கிறேன்னா, மூன்றாம் இடத்தில் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய மூணாம் அதிபதி நல்ல ஆட்சி பெறுகிறார். நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அவரும் ஆட்சி பெற்று காணப்படுகிறார். ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை பெறுவதால் அதிக புதிய முயற்சியை தரக்கூடிய விஷயமாக அமையும். இதில் நேராக ரெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் நேராக பார்க்குறார். பூர்வ புண்ணிய பாகிஸ்தானத்தை நேரடியாக பார்க்கும்போது புதிய முயற்சியில் வெற்றி தரக்கூடிய விஷயங்களும், அதே நேரடத்தில் எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்து இதுவரைக்கும் செய்திருந்த பிஸ்னஸில் அடிஷ்னல் பிஸ்னஸ் நாம் செய்யக்கூடிய மாதமாக இது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயா, யூகிச்சு வச்சுருப்போம். நம்ம கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று தொடங்கணும், சின்ன பிஸ்னஸாவது தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நம் மனதில் தோன்றும். டெஃபினெட்லி என்னால் சொல்ல முடியும், சிம்மராசிக்காரங்கள் இப்போவே அந்த ஐடியாலாம் வந்துடும். அதை தொழிலில் செய்யக்கூடிய பாக்கியமாக இந்த மாதம் அமையும் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக டெஃபினெட்லி எப்படின்னா, ஒரு புதிய முயற்சி அல்லது புதிய வேலைக்கு நாம் ஈடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் சிம்மராசிக்கு கண்டிப்பாக டெஃபினெட்லியாக இருக்கும் சாமி. இல்லை புதிய பொருளை வாங்கக்கூடிய பாக்கியமாக நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடிய ஒரு புதிய பொருள் நிரந்தரமாக இருக்கணும். ஒன்று கார் வாகனம் என்று சொல்லக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய மாதமாகவும், அல்லது வண்டி வாகனம் அல்லது சொத்து வாங்கக்கூடிய பாக்கியமாக இந்த மாதம் காணப்படும் சாமி. டெஃபினெட்லியே என்னால் சொல்ல முடியும், இந்த மாதம் வண்டி வாகனம் அல்லது மனைவி மக்கள், அந்த மனை என்று சொல்லக்கூடிய மக்கள் நம்ம வாங்கக்கூடிய மனையாக ஒன்று வாங்கக்கூடிய பாக்கியம், வீடு கட்டக்கூடிய அந்த ஹோமர்தம் பண்ணுறோம் இல்லை, அந்த ஹோமர்தம் பண்ணக்கூடிய பாக்கியமாக இந்த மாதம் திகழும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பாக்கியம் தரக்கூடிய இடத்துல ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்வதே பெரிய சிறப்பல்லவா? அது ஒன்று போதும் சாமி. ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயுடன் இருந்து விடுபட்டு வெளியே செல்வதே ஒரு பெரிய பாக்கியம். சனி பகவானும் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறாங்க. அதுதான் தர்ம கர்மாத்தி யோகம். அந்த யோகம் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிட்டும். அல்லது புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா, அடுத்த வருடம் பிறக்குதுன்னா இந்த மாதமும் அடுத்த மாதம்தான். இது 30 நாள், இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நல்ல ஒரு கதிர்காலம் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நாளை நன்மதே நல்லதே நடக்கும் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்மை தரக்கூடிய விஷயங்கள் வாழ்வில் நடைபெறுவதற்கு மேலும் முருகனை பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் வெல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.